Hi friends, இன்னைக்கு நம்ம சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கோங்க, 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காயட்டும், எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு வெந்தயம் ரெண்டையுமே ஒன்றா போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 10 to 12 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம். கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே சேர்த்துடலாம். வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டையுமே ஒரு 2 minutes இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு. பூண்டை வந்து ஃபஸ்ட்டே போட்டாதான் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகும். வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வராது. ப்ரௌன் கலரில் வந்து அந்த குழம்பு நம்ம சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. யூஸ்வலாக சாம்பாருக்கு சேர்க்கறத விட புளிக்குழம்புக்கு கூட ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அதிகமாக சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு பெரிய எலுமிச்சங்காய் அளவு சைஸ் புளியை 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணியை உள்ளே ஊற்றிடலாம். நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க, அப்போ தான் வந்து குழம்பு நல்லாயிருக்கும். புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து கூட ஒரு 1/2 டம்ளர் இப்போ தண்ணி சேர்க்குறேன். 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துடலாம். இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த சேப்பங்கிழங்கு தோலை எல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். கிழங்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற சேப்பங்கிழங்க உள்ளே போட போகிறோம். நம்ம போட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். சேப்பங்கிழங்க போட்டதுக்கப்புறமும் சிம்மில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃபியூச்சரில் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். பை, டேக் கேர்.